ஸோ கைஸ் அன்னைக்கு ஆக்சுவலாக நான் தூங்கிட்டு இருக்கல எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. என்ன ஐடியான்னு கேட்டிங்கன்னா, ஏன் நம்மளும் பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் டாட்டூலாம் குத்திட்டு சும்மா சான்சின மாதிரி சீன் போடக்கூடாது அப்படின்ட்டு. அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் பர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட்டு போட்டு எங்கள் அம்மா பட்ட இந்த மாதிரி நான் உடம்பு ஃபுல்லாக டாட்டு குத்திக்க போகிறேன், நீங்கள் பர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்ட்டு எங்கள் அப்பாட்ட போய் ஃபஸ்ட்டு கேட்டேன். அதுக்கு எங்கள் அப்பா பெல்ட் கட்டி வீட்டு விட்டு துரத்தி அப்புறம் அடிச்சு அப்படின்ட்டாரு. ஓ சேட், சரி ஓகே, எங்கள் அம்மா நான் சொல்கிறது கேட்பாங்கன்ட்டு ஆசாசி எங்கள் அம்மாட்ட போய் சொன்னேன். ஆமாம் இந்த மாதிரி குத்திக்க போகிறம்மா உடம்பெல்லாம் டாட்டு அப்படின்னேன். எங்கள் அம்மா உங்கள் அப்பா வச்சும் பெல்ட்டில் தான் அடிப்பார், நான் வெளக்கமத்தில் அடித்து உன் மண்டையை உடச்சி க்ளோஸ் பண்ணிவிடுவோண்டா அப்படின்ட்டாங்க. ஸோ ரைட்டு, இந்த தடையெல்லாம் மீறி நான் வந்து பார்த்திங்கன்னா என் உடம்பு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா டாட்டு குத்த போகிறேன். இது வரைக்கும் யாருமே பண்ணாத ஒரு விஷயத்த நான் பண்ண போகிறேன் தமிழ்நாட்டில். சரி ஓகே ரைட் மக்களே, அதுக்கு முன்னாடி வந்து இப்போ நம்ம எங்கே போகிறது டாட்டு குத்த, அதெல்லாம் எங்கே போகிறதில்ல, நம்ம வீட்டிலே இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இதான் மக்களே டாட்டு, ரெடிமேட் டாட்டு. நம்ம டாட்டு போய் குத்திட்டு இருக்கிறதுலாம் டைம் வேஸ்ட்டு, அதனால் நம்ம ரெடிமேட் டாட்டு வாங்கி வச்சுட்டேன் அமேசானில். இது வந்து உங்களுக்கு நான் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒட்டிக்கிட்டிங்கன்னா அப்படியே ஒரு எப்படி சொல்கிறது, உண்மையான டாட்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். இதை வச்சு நான் இன்றைக்கி ஒட்டி எங்கள் அம்மா அப்பாவை பிராங்க் பண்ணி அவங்க ரியாக்ஷன்லாம் பார்க்க போகிறோம். சரி வாங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒட்டணும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 டாட்டு இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு டாட்டு சாம்பிள் பிரித்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஸோ இந்த டாட்டு ஆக்சுவலாக எங்கடா பிரிய முடியல, பிரித்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாட்டு ஜஸ்ட்டு நீங்கள் அது மேலே இருக்கிற கவரை கழுட்டு எப்பச்சு கழட்டி விட்டு அப்படியே விட்டு தண்ணி போட்டு தேய்ச்சா போதும், இது நல்லா ஒட்டிக்குவோம். அதுவும் இல்லாமல் பார்க்க உண்மையான டாட்டு மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம கரெக்டாக ஒட்டுறது பொறுத்து தான். சரி வாங்க, இப்போ நம்ம வந்து இந்த டாட்டு ஒட்டிடலாம் நம்ம உடம்புல. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி ஒட்டணும்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சமாக தண்ணி போட்டுக்கணுமா ஈர தண்ணி, அப்புறமேட்டு அதில் கொஞ்சம் துணியை போட்டு நல்லா ரப் பண்ணால் டாட்டு வந்துருமாமா. சரி ஓகே ரைட்டு அப்படின்ட்டு நானும் பார்த்தீங்கன்னா அவன் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா கரெக்டாக கையில் சேப் வச்சுக்கிட்டு கையெல்லாம் தொடச்சிட்டு என் முடிவாக இருக்குது, அதுதான் கொஞ்சம் இப்போ பிரச்சனையாக இருக்குது. ஆனால் அதுக்கு நம்ம சேவ் பண்ண முடியாது, சேவ் பண்ணால் என் கை அசிங்கமாயிடும். ஓகே ரைட்டு அப்படின்ட்டு நான் முடியோடையே பார்த்தீங்கன்னா அந்த டாட்டு ஒட்டி அப்படியே பிரித்தேன் பாருங்கள். ஆனால் நாச்சமாக போனது, என்னோட இது வரவே இல்லை அப்படின்னு பார்த்தா பாதி பக்கம் சூப்பராக வந்திருக்கு ஒரிஜினல் டாட்டு மாதிரியே, பாதி பக்கம் பேர்ந்துக்கிட்டு அசிங்கமாயிருச்சு மக்களே. ஸோ எனிவே அதை வந்து நம்ம பிரித்து கழட்டி தூக்கி போட்டாச்சு, ஏன்னா அதே மாதிரி இன்னொன்று நம்ம வச்சுருக்கோம் மக்களே சேஃப்டிக்கு. ஓகே ரைட்டு, இப்போ இதை நம்ம கரெக்டாக ஒட்டிடலாம். நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு கேட்டிங்கன்னா, நான் நல்லா தேய்க்காம டப்புன்னு எடுத்து விட்டேன் வீடியோ எடுக்கிறேன்ட்டு. சரி ஓகே ரைட்டு, இப்போ நான் நல்லா தேய்ச்சி அப்படியே அழகாக எடுத்தேன் பாருங்கள், சூப்பராக வந்துச்சு மக்களே. ஆனால் கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொதப்பிடுச்சு, அதையும் பார்த்தீங்கன்னா ஹீட்டர் வச்சு மேக்கப் பண்ணி சரி பண்ணிட்டேன். இப்போ கிட்டத்தட்ட நம்மள்கிட்ட 3 இருக்குது இன்னும். ஸோ அந்த 3 ரெண்டு கையில் இப்போ நம்ம ஒட்டு போகிறோம், பின்னாடி ஒன்று ஒட்ட போகிறோம். ஓகே ரைட்டு, அதாவது பின்னாடினா என் முதுகு பின்னாடி சொன்னேன். ஓகே ரைட்டு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த கையில் ஒன்று ஒட்டிடலாம். இந்த கையில் நம்ம என்ன ஒட்ட போகிறோம்னா சிங்கம் ஒட்ட போகிறோம். சிங்கம் இது ஆக்சுவலாக கேவலமாக வந்துருச்சு, பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா காஞ்சா ஓகே ஆயிரும் ஓகேங்களா. அடுத்தது இந்த கையில் நம்ம என்ன ஒட்ட போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நரி, குள்ள நரி ஒட்ட போகிறோம். ஸோ இது பயங்கரமாக வந்துருச்சு, எனக்கு தெரிஞ்சு இந்த டாட்டு தான் சூப்பராக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ரைட்டு, இப்போ நம்ம முதுகு பின்னாடி ஒன்று ஒட்ட போகிறோம். முதுகு பின்னாடி நம்ம என்ன ஒட்ட போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா விக்ரம் படம் வர மாதிரிலாம் ஒட்ட போகிறது கிடையாது. அந்த இதை டாட்டு தேடி பார்த்தேன், அது அமேசான்லேயே இல்லையாமா தீந்து போச்சாமா. சரி ஓகே ரைட்டு அப்படின்ட்டு இந்த அழகான பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வாங்கி அதை முதுகு பின்னாடி ஒட்டிக்கிட்டேன். சரி ஓகே ரைட்டு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நம்ம ஒட்டியாச்சு மக்களே. இப்போ நம்ம ஃபைனல் அவுட் புட்டு எப்படி இருக்குன்றத மட்டும் பாருங்கள். இதை வச்சு எங்கள் அம்மா பிராங்க் பண்ணுறதுல என்னை வீட்டு விட்டு சிறப்பு கட்டி அடி துரத்தணும் அவங்க. சரி ஓகே ரைட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா என் கை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கா, என் பாடி சும்மா பாடி தொப்பப்பட்ட பாடி பில்டர் மாதிரியே இருக்கிறனால. ஓகே ரைட்டு மக்களே, இப்போ நம்ம பிராங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு எங்கள் அம்மாவும் அப்பையும் திறத்திறன்னு எழுத்துட்டோன்ட்டு, ஏமா ஏப்பா இங்கே பாருங்க நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன், தயவு செஞ்சு அந்த தப்பை பண்ணதுக்கு என்னை மன்னிச்சிருங்க. என்ன தப்புன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு நீங்கள் அடிக்கூடாது ஆனால் சொல்லுவேன் அடிக்கூடாது அப்படின்றதுக்கே ஓகே நீ சொல்லி நான் அடிக்க மாட்டேன் அப்படின்னாங்க. அதாவதுமா நான் வந்து உங்கள்கிட்ட காலையில் கேட்டலம்மா டேட்டு போடுறேன்ட்டு, அது என் உடம்பு ஃபுல்லாக போட்டம்மா அப்படின்னு சொல்லி இந்த இது எடுத்து காமிக்க போகிறேன். பட் அதுக்கு பின்னாடி பயந்துட்டு எப்படி காமிக்கிறது தெரியாமல் நான் பயந்தது இருக்குதே, தாங்க முடியல என்னால், இப்போ என்ன சொல்ல போகிறாங்கன்னு வரத்தில்ல அப்படின்ட்டு சருன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொடுதாவை வச்சு படுதாவை தூக்கி எரிஞ்சிட்டேன். அப்புறம் பார்த்தா எங்கள் அம்மாட்ட கொஞ்சம் பாடி பில்டர் மாதிரி சீன் போட்டால் ரெண்டு பேரும் செம்ம ஆங்கிரி ஆகிட்டாங்க, என்னோட பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்ட்டு. அப்புறம் எங்கள் அம்மா குசு குசுன்னு எங்கள் அப்பா காதல் ஏதோ சொன்னாங்க, ஐயா இதா அப்படின்னு ரெண்டு பேரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம நல்லா டாட்டு தானே ஒட்டியிருக்கோம், அதை பார்க்க பயங்கரமான உண்மையான டாட்டு மாதிரி இருக்குது, அப்படின்னா தப்பு போடணும் அப்படின்ட்டு எனக்கு தரத்தரம் இழுத்துட்டு போய் ஒரு இடத்துல விட்டு எங்கள் அம்மா பஞ்சு எடுக்க எங்கள் அப்பா சொம்பளை தண்ணி ஊத்த என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தா, அடேய் நீ ஒட்டியிருக்க டேட்டுலாம் நான் சின்ன வயசுலேயே ஒட்டியிருக்கேன் கொஞ்சம் இங்கே வா அப்படின்னு போட்டு நல்லா தேய் 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 தேனி தேய்ச்சி அந்த டேட்டுவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரே செகண்ட் எடுத்துட்டாங்க மக்களே. ஆக்சுவலாக அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த டேட்டு அழிக்கிறதுக்கு 2 வாரமாச்சும் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் எங்கள் அம்மா 2 செகண்டில் தேய் தேனி தேய்ச்சி உடம்பு ஃபுல்லாக நார், அது நாரில் தேய்ச்சா கூட பரவாயில்ல செங்கலில் வேறு தேய்ச்சி எப்படி ஒன்று உடம்பு ஃபுல்லாக எடுத்து என்னை ஒரு வழி பண்ணிவிட்டு
போயிட்டாங்க மக்களே. கடைசியாக பிராங்க் நாசமாக போச்சு. ஹியூ என்ன பண்ணுறது, உடம்புலாம் எரியுது. இது வரைக்குமே சரி ஓகே ரைட்டு மக்களே, சப்ஸ்கிரைப்